As the light increases, வெளிச்சம் பெருகும் நேரத்தில் வெளிப்படுத்துதல் பெரிய கொண்டு போகும். வார்த்தையை விரும்பி கேள்படிந்து அவளோடு இருக்கிறவர்களுக்கு தெரியும், இந்த COVID-19 முதல்ல பல காரியங்களை குறித்து டாடி எங்களுக்கு கற்பித்தார். ஆனால் இப்பொழுது கொடுபட்டுக் கொண்டிருக்கிற வெளிச்சம் வார்த்தைகள் அந்த நேரம் கிடைக்கவில்லை. இந்த சாப்பாடு எவ்வளவு இந்த அடைபட்ட நாட்களை ஆசீர்வாதமாக இருக்கிற டேடி, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்ச பேர். ஏன், அவர்கள் உண்மையானவர்கள் என்று காண்பித்தார்கள். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். 22:17 வெளிப்படுத்தின புத்தகம் உண்மையுள்ளவர்களுக்கு தான் வெளிப்படுத்தப்படும், மற்றவர்களுக்கு அல்ல. அவரோடு இருக்கிறவர்கள் இப்பொழுது அவரது வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்கள் When I'm talking, you have put me in the corner, then switch back. அவரோடு இருக்கிறவர்கள் என்றால் பருவத்தில் இப்ப தனி மௌனம் உள்ள இருந்தால் அவரோடு இருக்கிறவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்கள், மூன்று ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதுக்கு தகுதியாக மூன்று காரியங்களும் கூறப்படுகிறது. ஓகே, ஐ மீன் டோன்ட் மேக் எ மிஸ்டேக், டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். அவனை சாண்டி இவனை சாண்டி நேரம் இல்லை, வேலை அது இது பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த பஞ்சாதிக்குள்ள பேய், இந்த புருஷனுக்குள்ள படுபேய், ஒன்னே சாரி வரும். அவனவன் தன் வாழ்க்கையை குறைத்து கணக்கு ஒப்பை வைப்பான். That is all. Nothing more, nothing less. So, வெளிச்சம் கீழ்ப்படிந்து அவரை பின் செல்கிறவர்களுக்கு பெருகத்தான் வேணுமே, அவரே ஒளி வெளிச்சம். So the light has to increase. அது பேரு வேணும். போன மனுஷம் இருந்த மோகம் உனக்கு இருக்கக்கூடாது, சந்தோஷம் சமாதானம்
அப்படி மாறி போய் எல்லாம் உன் மண்டையில் இருக்கும் யோசனைகள் எல்லாம் வேற எங்கேயோ, கவலைகளோ குடும்ப கவலைகளோ, அப்பா குடிக்கிறார், அம்மா தண்டை பாட்டில், பல காரணங்கள் காட்டலாம். இந்த மாத்தை அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி மாதிரி இல்லாத ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாயிருந்தார், வார்த்தை தேவனாயிருந்தார். இப்பையும் தேவனா தானே இருக்க வேண்டும். அதனால் மாற, and the word was gone and the word is gone. Our daddy ever man devan ke parandad devanudeya magan avarale parandavargal devanudeya pillagal avan mudaparanavar maranathil nindru பிறந்தவர், பிறந்தவர் எஸ். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பாடல் 2:7 அப்போஸ்தலர் 13:32 இதை நான் வெளிப்படுத்த இல்லை. தேவனுக்கு இது எப்படி தெரியும்? இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அது அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூறப்படுகிறது. உயிர்த்தெழுதலை பற்றி பேசும் நேரம் அவருடைய பிள்ளைகள், you know when they will be born by the spirit, you are not born by the spirit now. யேசுவே சொன்னார், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். நாங்கள் ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்டோம். ஆவியினாலே பிறக்கிறது உயிர்த்தெழுதலில். ஆவியால் பிறந்தது ஆவியார். We are on spirit now. ஆவி now. அவர் முதற் பேரானவர், மரித்து உயிர்த்தெழுந்தது. இப்போது கொடுக்கப்படும் வார்த்தைகள் யானியாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் அறிய ராஜ்யத்தின் வாழ்க்கைக்காக எவர்களை பொறையாதியார்களை நாங்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் வார்த்தையை செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்தி? வேறொரு செய்தி இல்லை, ராஜ்யத்தின் நற்செய்தி. அதே மாதிரி இப்பொழுது கொடுக்கப்படும் வார்த்தைகள் யார் யாருக்கு நியமிக்கப்பட்டார் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கேட்பார்கள். Nobody can blame God. எவர்களை முன்னறிந்தாரோ கடைசி பெரியந்த நிலைத்தப்பார்களே என்று அவரே தான் தெரியும். உலகம் தோன்றுவதற்கு அவர்களை
முன் குறித்தும் இருக்கிறார். எதற்கு? அவர் மகனின் சாயலாக மாற. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். உலகத்தில் இருந்து தரித்து நீர் எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு நான் உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். வார்த்தை நான் உம்முடைய வாழ்க்கையை கொடுத்தேன். உம்முடைய வாழ்க்கை டேனியல் வார்த்தைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை The life of God is in His Word. அதை விட்டுத்தான் பீட்டருக்கு பிரிய முடியவில்லை. தேவனுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்குள், யேசுவின் வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்குள், நடி யேசுவாவுக்குள்ளே, யேசுவா நடிக்குள்ளே. அதி உயர்ந்த தேவனாகிய டாடி அவருக்குள்ளாக வாழ்க்கை இருக்கிறது போது லைஃப், அதுதான் நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு. எங்களை பொறுத்தவரையில் ராஜ்யத்தின் வாழ்வு. ஏன் நாங்க இன்னும் உள்ளுக்கு போகையில்லை? அந்த வாழ்க்கையை இப்பொழுது ருசிக்கப்படிக்க செய்திருக்கிறார். அவரண்டை இழுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். நானே வாழ்க்கை, நான் வாழ்க்கை கொடுக்கவும் அது வளர்ந்து கொண்டு போகவும் முளையாகி சிறிய மரமாகி அதுல பூக்கள் வந்து அதுக்கு பிறகு காய் வந்து பழமாகிறது. எதிலே ஆரம்பித்தது? விதையிலே. விதை எது? தேவனுடைய வார்த்தை. இதை படம் உனக்கு என்ன தேவை? உன்னிடத்திலே இடம் இருந்த வீட்டில அல்லது கொஞ்சம் சட்டிகள் எடுத்து இடம் இல்லாதார்கள், எல்லாருக்கும் இடமே இருக்கா? கனடாவில் மாடி வீட்டில் இருக்கிறார்கள், வச்சிருக்கிறாங்க சட்டியில் சில மறுக்கறிகள். உன்னிடத்தில் ஏன் இல்லை தக்காளி? நீ விதைக்கவில்லை. ஒன்றில் உனக்கு நேரம் இல்லை, தீராய் அல்லது நீ ஒரு சோம்பறி. சோம்பாரிக்கு வர ஒரு சொல்ல எனக்கு தெரியா. பிறகுதான் காடு அறிகள் கேள்விப்பட்டான். அது காடு ஒளிய தெரிகிற பேய். சோ நீ விதைக்கவில்லை. நீ அறுவடை செய்ய முடியாது. அந்த மரம் வளரவில்லை. இதுதான் ராஜ்யம், இதுதான் யேசுவின் செய்தி. விதைக்காத இடத்திலே அறுவடை செய்கிறவர் தேவன். அவர் தேவன், நாங்கள் மனுஷர்கள். நாங்கள் விதைக்க 100 மடங்காகி அறுவடைக்கு அவர் கொடுக்கலாம். ஈசாக்குக்கு கொடுத்த மாதிரி, அதுவும் பஞ்சகாலத்திலே மழையில்லாத நேரம். சோ டேனியேலுக்குள்ளே வாழ்க்கை, மானுக்குள்ளே வாழ்க்கை. யோகனா 5:26.
அந்த வாழ்க்கை தான் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. மனுஷன் இருளுக்குள்ளே கிடக்கிறான். I was thinking about this. What Isaiah said was good to that. Umbadam adhigaram. Isaiah. I think it's about 9 யேசுவும் யோசுவா ஒளி செய்ய போற இடங்களை எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது ஏசாயாவுக்கு. ஜெபுலூன் நப்தாலி கடற்கரை அறையிலே யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயவாகிய பிற்காலத்திலே மயமைப்படுத்துவார். ஏசாயாவுக்குரிய 750 பிள்ளைகள் திங்க் அபவுட் இட், மெடிடேட், அண்ட் ஓன்லி தென் யூ வில் என்ஜாய் த ஸ்கிரிப்சர்ஸ். ஏசாயா எழுதி கொண்டு போறான், அங்கே வந்து ஊழியம் செய்ய போறேன். அந்த தேசத்தை பிற்காலத்தில் மயமே. இப்ப அவருக்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னத்தை? இருளில் நடக்கிற என்று சொன்னால், இருளில் வாழ்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் விஷாய அந்த பக்கமா போக போறேன், அவர் இன்னும் பறக்கவும் இல்லை. எங்கள் எஜமான் இன்னும் பறக்கவும் இல்லை. 750 வருஷங்களுக்கு முதல்ல ஐசாயா, அதுக்கப்புறம்தான் அதே அதிகாரத்தில் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தார், பாலகன். தேவன் பாலகனை கொடுக்காமல் மகனை கொடுத்தார். மகன் மகனுக்காக தண்ணி குழந்தைகள் மட்டும்தான் வேறுபட போது. பாலகனை கொடுக்கவில்லை. பிசாசு வஞ்சிக்கிற பேய், அவன் வஞ்சிக்கிறவன், வேற ஒன்றுமா அவனுக்கு தெரியாது. குழந்தை இயேசுங்கிற ஒரு கூட்டத்தையும் அது ஆரம்பித்துட்டான். அது எப்படி போகுது இப்ப எனக்கு தெரியாது. குழந்தை உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பிசாசு பொய்களினால் வஞ்சிப்பினால். மகன் கொடுக்கப்பட்டார். அரசாங்கம் அவர் தோளில் மேல் இருக்கும். கடந்த 40 வருஷங்களுக்கு டிவிலையோ எதுலையோ வெள்ளக்காரனோ கரவலோ பிரவுனோ எவனோ கிறிஸ்துமஸ் நாள் நாங்கள் தெரியாம கொண்டாடுகிற நாட்களிலே இந்த முதலாவது ஏசாயாவுக்கு சொன்ன அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதுல
இப்படிதான் இப்படிதான் போடுறவன். கர்த்தத்துவம் உண்டு, கர்த்தத்துவம். இந்த புதிய மொழி பெயர்ல பாப்போம், 9:6. இவரே ஜனங்களை வழி நடத்தி செல்லும் பொறுப்புள்ளவராக இருப்பார். அப்படி இலகு தமிழ் அரசாட்சி அவர் தோளில் மேல் இருக்கும். நல்ல மொழி பேர் அரசாட்சி. Have you ever heard on a Christmas day? பாலகன் பிறந்தாரன் கொண்டாடுறாங்கதானே, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்னு எங்களுக்கும் ஆரம்பத்திலே தெரியவில்லை. The kingdom, the government shall be upon his shoulders. உலகம் அனைத்தையும் ஆளும் அரசாங்கம் அவர் தோழியின் மேல, அவர் ஒருவராக அரசாளுவார். அவருக்கு கீழே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய சீஷர்கள், அவருடைய சகோதரர்கள். இரண்டாவது வார்த்தையிலே இருளில் நடக்கிற ஜனங்கள் ஏசாயா 9:2 பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுக்கு அவர் தடுத்து பாருங்க என்ன, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பிளீஸ் நோட் த வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பை த ஸ்கிரிப்சர்ஸ். தேவன் பாவிக்கிற சொற்கள் மரண இருள். ஒரு மனுஷனாலே பாபம் வந்தது, பாபத்தினால் மரணம் வந்தது. மரணம் எதை கொண்டு வந்தது? மனுஷனை இருளுக்குள்ளாக வைத்திருக்க. எங்கே போகிறான், என்னத்துக்கு பிறந்தான், ஏன் G20 கூடுகிறான், G7 ஏன் போகிறான், ஏன் கடலை பின்னும் மேலாலும் அறிந்தான். They don't know. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், வெளிச்சம் கிடைத்தபடியால் அவங்க எந்த பதவியுமாயும் இருக்கலாம், எந்த கோட் சூட்டும் போடலாம், எந்த இதுக்கு பணக்காரர்களாக இருக்கலாம். யூ ஹாவ் நோ லைட், யூ ஹாவ் நோ லைட். யார் சொன்னது? அது உயர்ந்த தேவன். மரண இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காலம் வந்தது, இயேசுவை பிறந்தார். அவன் கொல்லப்பட வேண்டோனே எகிப்துக்கு கொண்டோடி நாங்க ஜோசப்பும் மரியாளும். அதுக்கு பிறகு தூதன் சொன்னான் அவன் கொல்ல இருந்தவன் செத்து போனான். அதையும் யோசிச்சு பார்க்கல. என்ன கொல்ல இருந்த ஏறோதை மண்டையில் ஒண்ணு போட்டிருக்கிறான், என் மகனை கொல்லையா போறான். டெடி அப்படி இல்லை, கொண்டு ஓடுறாரு மகனை. இருதயம் அப்படி ஒரு குட்டு போட்டிருந்தா சாரி பார்வது கொல்ல தர. திரும்பி என் மகனை எகிப்தில் இருந்து கூப்பிட்டேன். ஒன்றுக்குத்தான் அங்கால போனது, மற்ற எல்லாம் நடந்த இல்லை.
அழைத்தார். திரும்பி வர்றாங்க, போறாங்களோ வர்றாங்களோ எனக்கு தெரியாது. That's okay. நசரேத் ஊரிலே வளர்ந்தார். You people are so blessed. நான் இப்படியான ஒரு படங்களை காணவில்லை. நான் எல்லாம் தோண்டி 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 பார்த்தது. அவர் எனக்கு கொடுத்து இந்த பழைய இங்கிலீஷ் பைபிள், தவிர்க்க முடியாத படிக்கு வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்து வந்து ஒன்றரை மாதத்தால பிடிச்சாரு. கண்டதெல்லாம் வேலை இல்லை. அதிலேயே நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த நேரம் மாசிக்கிற நேரத்தில் நான் இழுக்கப்பட்டேன். ஆனால் தேவ வார்த்தைகளுக்குள்ளாக வாழ்க்கை இருக்கிறது என்று எனக்கு வெளிச்சம் இல்லை. இப்ப இருக்க வெளிச்சம் நோ, அது 39 வருஷங்களுக்கு முதல். மரண இருளிலே இருந்தவர்கள் சுயேச்சுவா வளர்ந்து ஊழியம் செய்ய தொடங்கினதும் யோகனாஸ் அவனால் பேப்டிசம் கொடுக்கப்பட்டு ஒரு நாள் சொன்னார், நானே உலகுக்கு ஒளியாக இருக்கிறேன். நப்தலி தேசம், ஜெபுலூன், கலிலேயா, யோர்தான், மரண இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை கிராமங்கள், எத்தனை பட்டங்கள், பட்டணங்கள் இந்த வெளிச்சத்தை காண வேண்டி இருக்கு. பிசாசனால் மயக்கப்பட்டவர்கள், பிசாசனால் குழப்பப்பட்டவர்கள், மத வழிபாட்டுகளிலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி தொற்று கடைசியால் மட்டும் பேயின் வஞ்சப்பினால் பிடிபட்டால் அவர்களுக்கு வெளிச்சம் தேவை. அவர்கள் எல்லாருமே எதிலே இருக்கிறார்கள்? இஸ்ரேல் தேசம் இருந்து கொண்டிருந்தது. குறிப்பாக யேசுவா ஊழியம் செய்ய போற பட்டணங்கள்ல ஏசையா சொல்ற மரண இருளில் உட்கார்ந்திருந்தவர்கள். நானே உலகு ஒளி, ஒருவன் எனக்கு பின்னாலே வந்தால் அவன் இருளிலே வாழாமல். Did you get that? இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். இருளிலே ஜீவிக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். வாழ்க்கையின் ஒரு ஒளி. ஏசியா என்ன சொன்னது? மரண இருள். அது டேஷ் போட்டு அங்கால போட்டு வாழ்க்கையின் ஒளி. மரணம், வாழ்க்கை, இருள், ஒளி.
யேசுவுக்கு பின்னாலே சென்றாதா? இது கிடைக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். யேசுவையார் வார்த்தை அவருக்குள்ளாக வாழ்க்கை. யார் வாழ்க்கை? தேவனுடைய வாழ்க்கை. மனுஷனுக்கு தேவை வாழ்க்கை கிறிஸ்தவமல்ல. ஆதாம் வாழ்க்கை இழந்து எதை பெற்றான்? மரணம். எதுக்குள்ளே வந்தான்? இருளுக்குள்ளே. யேசுவா என்ன சொல்றான்? நானே ஒளி. என்ன பின்னால் என்ன கிடைக்கும்? வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். தொடர்ந்து பின்பற்றினால் மரத்தை நாட்டி போட்டு விதைய கவனிக்காம விட்டாத சாகுமா இல்லையா? கடற்கரையில் எம்சி சுனாமிக்கு பிறகு நாட்டின சவுகு மரம் கேஷுரின ட்ரீ, அதுக்கு பசலையும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அது கனி கொடுக்கவும் மாட்டாது, யாரையும் சாப்பிடுறதும் இல்லை. என்ன வேண்டாலும் மரண இருள் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். யேசுவ வந்து சொன்னார், நானே உலகத்து ஒளி, ஒருவன் எனக்கு பின்னாலே வந்தான். வாழ்க்கையின் ஒளியை ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஆதாமை பின் செல்கிறவர்கள் மரண இருளிலே உகந்திருக்கிறார்கள். அவர்கள் சூரிய நாளிலே இன்று வரை 5, 10, 15, 20, 25, 50 வருஷமும் ஒரு சபை கூடுதலுக்கு போகலாம். எங்கே ஜீவிக்கிறார்கள்? மரண இருளிலா? வாழ்க்கையின் ஒளியிலா? ஆதாமின் வாழ்க்கை மரண இருள். You can be in whatever religion, even Judaism. மரண இருள் போறதுக்கு வாழ்க்கையின் ஒளி தேவை. ஆதாமால் மரணம் வந்தது, யேசுவாவினால் வாழ்க்கை வந்தது, ஆதாமினால் மரணம் வந்தது, இருள் வந்தது, யேசுவாவினால் ஒளி வந்தது. அவனும் மரண இருளிலே இருந்து மறைப்பவர்களின் முடிவு எரிகளும். யேசுவை பின் சென்று அவர்கள் அவர் வருமுன் மறைத்து அவர் வரும் நேரத்தில் உயிர்த்தெழுதல், ராஜ்யத்தின் பிரவேசம், entering the kingdom was the main message of Yeshua. Enter. That's what he said. பிரவேசியுங்கள், உள்ளே போங்கள். சிறு பிள்ளைகளை தடவணும். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அநேகமானவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். விசாலமான பாதை, பெரிதான கதவு. வாழ்க்கைக்கு போகும் பாதை நெருக்கமும் வழி இடுக்கமும் வாசல். ஒரு காட்சா அது கூடாக போங்கள், அது முடிவு வாழ்க்கை. வாழ்க்கை தானியம் வாழ்க்கை
மகனின் வாழ்க்கை, தடி மகனிலே மகன் தடியிலே முடிவு ராஜ்யத்தில் அவரோடு சேவை செய்வது. பரலோகத்தில் நோ, பூமியிலே எருசலாயிமிலே. It should give you happiness, joy. Abraham, Paul, David, Isaiah, Yeshayahu, Yeremiyahu, Ezekiel, and all those people who have been following the life இவர்கள் வாழ்க்கையை பின்பற்றினார்கள். எஸ், யேசுவ வரவில்லையே, வார்த்தை. வார்த்தை குருட்டாட்டம் கிறிஸ்தவ சபைகளுக்கு. அந்த குருட்டாட்டத்திலே தான் நாங்களும் சேர்ந்து அவர் சொன்ன கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்று ஏழு பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ், அதை தூக்கி எறியோடு ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர், பர்த்டே, குருட்டாட்டம். சோ ரெண்டுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்களா, மரண இருளிலே உட்கார்ந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 9:2 ஏசாயாகு, யேசுவா சொன்னார், நானே ஒளி உலகத்துக்கு, எனக்கு பின்னாலே வருகிறவன் வாழ்க்கையின் ஒளியை அடைந்தார். ஆதாமை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் சொந்த யோசனைகளிலே நாளாந்தம் ஜீவிப்பார்கள். முடிவு எரிகடல். அவர்கள் கிறிஸ்தவர்களாக தவறாத சபைக்கு போகிறவர்கள். வேதம் படிக்கலாம், அவர்கள் ஜெபம் பண்ணலாம், வாழ்க்கையின் ஒளி இல்லை. ஏன்? மனம் திரும்பி நாள்தோறும் அவரை பின்பற்றுகிறதுனாலே தான் அந்த வாழ்க்கையின் ஒளி பிரகாசிக்க பெரிதாக ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் 4:18, அந்த பாதை என்னது? இயேசுவின் பாதை. என்ன அவருடைய பாதை? அது உனக்கு தெரியாது. என்னென்ன ஜீவிக்கிறாய்? வார்த்தை, நீதி, கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், ஆலோசனைகள், ஒழுங்குகள், உண்மை, போதனை, கற்பித்தல்கள், தேவனுடைய கற்பித்தல்கள். What wonderful teachings Yeshua gave. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுற மாதிரி சொல்லிக் கொடுத்தார். பார்த்து படிக்கலாம். யாராவது ஒரு ஆள் விருந்துக்கு அழைச்சா ஓடி போய் முன்சீட்ல இருக்காது. இதுக்கு ஒரு போது இருந்தவையா? இதுக்கு பைபிள் உழைஞ்சி போகணுமா? அவர் சொன்னது கேட்கிறார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்துக் கொள்ளும், குற்றம் சாட்டுகிறவர்களுக்காக ஜபம் பண்ணு. தெரியாம செய்யறாங்க.
காரணம் மனுஷன் இருளுக்குள்ளாக அடைபட்டான். பாவத்தினால் மனுஷன் மரணத்திலே அடைபட்டான். பாவம் முதலில் கொண்டு வந்தது தேவனை விட்டு பிரிந்திருக்கும் மரணம். சந்தோஷ இடத்தை விட்டு பிரிந்தார்கள் ஆதாமும் ஏவாளும். வெளிச்சம் இல்லாதவர்கள் பாவத்தினாலே மரண இருளிலே இருக்கிறார்கள். ஜனாதிபதி தொட்டு முடிவு வரை நீங்கள் கண்ட G20, G26, G7 They are locked up in darkness and without knowledge, without Elohim. அவர் இல்லாமல் மகன் இல்லாமல். அதுக்கு தான் யேசுவா சொன்னார், நானே ஒளியுண்டு, வாழ்க்கையின் ஒளி. ஆதாம் மரணத்தின் இருள். இந்த உலக வாழ்க்கையை பின் சென்று வரும் கிறிஸ்தவர்கள் யாரை பின்பற்றுகிறார்? ஆதாமே. தெரியாமலே மரண இருள் அவன் மூலம் கிடைத்தது. யேசுவா வாழ்க்கையின் ஒளி. எதிரை ஜீவிக்கிறாய்? நான் யேசுவாவை பின்பற்றுகிறேன். ஒளி பெரிதாகிறதா? நாளுக்கு நாள் அப்படியா? தெரியல. அப்ப நீ அவருக்கு பின்னாலே போகவில்லை. அவரை பின் சென்றால் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். மரம் நாட்டப்பட்டது. இப்ப தொடர்ந்து போக அந்த மரம் முளைச்சு வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் திராட்சை செடியிலே கிளையாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் கனி கொடுப்பார்கள். எத்தனையோ உதாரணங்கள் கூறப்பட்டது. கிறிஸ்தவர்களோ வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். பவுலை அனுப்பும் நேரத்திலே யேசுவா சொன்னது, I will never, that's the first video I took somewhere in, I don't know, 1989 or 90. The problems of shooting were on the highest. And the விடுதலை போராட்டத்தின் கொலைகளும் டப்பில் இருக்கிற 90 வரையிலே மரணத்தை விட்டு அந்த நேரம் இன்னைக்கு வாழ்க்கை என்று போடவன் ஜீவனுக்கு இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு. ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் திஸ் இன் சிங்கள ஆல்சோ. அதை மொழிபெயர்த்தவர்களுக்கு தெரியும். They are in this ministry, in the uliyathile, and they are growing strong. In the moon to video on them, irule vittu oliyin edathukku, maranathai vittu jeevanukku, saathane adhyarathude devanidathukku. இதுதான் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை என்னை பிடித்தது. What I was just reading, யாரும் கிறிஸ்தவனாக முடியாது. அதான் பெரிய பிரச்சனை. 3:25 எல்லாரும் கிறிஸ்தவனாக விரும்பினார்களே, அரசாங்கத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. 325 பின், during the time of Constantine,
புருஷனாகலாம் கிறிஸ்தவளாகலாம். பேரை மாத்தியாச்சு, போய் பேப்டிசம் எடுத்தாச்சு, வாழ்க்கை மாறினதா? ஆதாமின் வாழ்க்கை இறுதிய மாற்றம் வந்ததா? மனம் திரும்பினதா? மரணத்தை விட்டு வாழ்க்கைக்குண்டாக உட்பட்டாயிட்டா? வாழ்க்கையை பின்பற்றுகிறார்களா? அதாங்க இருக்குது. அதான் 90% பிரிசவர்கள் கும்பலோடு கும்பல் சபைகளுக்குள்ளே வந்து கிடக்குது. கத்தோலிக்கும் மெதடிசங்களுக்கும் சிபிஎம் அது எல்லாம் தாழ்மை இல்லை, அன்பில்லை, ஒன்றுமே இல்லை, தேவ பயம் இல்லை. அவர்கள் பெருமை எல்லாமே மூக்கு முட்ட அவர்கள் டினோமினேஷன், அவர்கள் சபையின் பேர் அல்லது போதகிஸ். உண்மையா இல்லையா? நாங்கள் மெதடிஸ்ட், நாங்கள் கத்தோலிக், நாங்கள் சிபிஎம், நாங்கள் யூஜி. அந்த இதைய உடைச்சு பார்த்தா உச்சி கொட்ட ஒன்றுமே இல்லை உள்ள. சோ விஷயம் பாலுக்கு சொன்னார். பால், உன்னை உன் சொந்த ஜனங்களை விடுதலையாக்கு. விடுதலையாக்கு மற்றும் நானும் உங்களை எங்க அனுப்புறேன் தெரியுமா? 18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யஷுவாவை விசுவாசிப்பது அதை நான் இப்ப சொல்ல வரவில்லை. அது ஒரு வித்தியாசமான செய்தி. யஷுவாவை விசுவாசிக்கு கேட்டால் முழு மனுஷர்களும் கிறிஸ்தவர்களும் ஓம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இஞ்சார கூட்டத்தில் 10 கோடி பேய்கள் நிக்குது, யேசுவை விசுவாசிக்கிறோம். அவைகளும் உண்டு. ஆனால் அவரை விசுவாசிப்பதென்றால் அங்குதான் கேள்விக்குறி. யாராவது அப்படியே ஓமண்டி சொன்ன என்னத்தை விசுவாசித்தாய்? அவர் மறித்தார், அடகம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஒரு சொட்டு பேருக்கு தெரியும் மறுபடி வர்றே. அது அவங்க எண்ணம் எல்லாம் பரலோகம். See what it requires for a person. மரண இருளில் ஜீவிக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதி, பிரதம மந்திரி, தேசங்கள், பட்டணங்கள், ஜனங்கள் எல்லாம் யேசுவாவின் வாழ்க்கை இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள், யேசுவாவின் ஒளி இல்லாமல் ஜீவிக்கிற எல்லாரும் மரண இருளில் உட்கார்ந்து வேலை செய்து அவர்கள் சாப்பிட்டு மடிகிறார்கள். சோ யேசுவா said, Paul, put that verse 18. பாவ மன்னிப்பையும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம்
பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் சுதந்திரம் எருசலேமின் ராஜ்யம். பயப்படாதே சிறுமந்தே, டாடி உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். சோ அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, பாத்தீங்களா, இருள் பிசாசு இருள். ஆதாமின் வாழ்க்கை, ஆதாம் வாழ்க்கையில் இருக்கிற அனைவரும் இருளுக்குள்ளே அடைபட்டு இருக்கிறார்கள். தேவநிலை மெஷியாயில் போறோம், பயங்கர இருள். உன்னை வழி நடத்துகிறவர்களுக்கு உருட்டு வழிகாட்டுகள். அப்படியாக இருந்தார்கள் யேசுவாவின் காலத்தில், குருடர்கள், குருட்டு வழிகாட்டுகள். படிப்பித்தார்கள் கீழ்படியாமல், தப்பு தேவன் என்று சொல்லிக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டார்கள். யேசுவா போய் சொன்னார், தேவன் உங்கள் தகப்பனாயிருந்தால் நீங்கள் என்னை அன்பு கூர்ந்திருப்போம். உங்கள் தகப்பன் பேய், இவர்கள் போதகர்கள், மெய்ப்பர்கள், the Bible teachers, scribes. Nicodemus was one of them. பூனாக்களுக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கணும், புளிஞ்சிட்டு அவர் பேசுறது கேட்டுக்கொண்டிருந்தவன். சில படங்கள்ல யேசுவ கதைக்கிற நேரத்தில் he was listening. Nicodemus, never mind, அன்னைக்கு போட்டு நீங்க இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு. முதலாவது சொல்றதான் கிறிஸ்தவன் என்ற சொல் வஞ்சிக்கப்பட்ட சொல்லாத விட, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வந்தாயோ. இருள் மரணம், ஒளி வாழ்க்கை. அதுக்கு பிறகு சாத்தானின் அதிகாரத்தை விட்ட அவனது வஞ்சிப்பு உலகம் அனைத்து தேசங்கள் எல்லாம் இலங்கை உட்பட அவனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பு பண்டிகை அவர்கள் கண்களை திறக்க இருவருடத்தில் சொன்னார், என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருப்பவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று, மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு. சோ இந்த வாழ்க்கை
முப்பது பத்து வாங்க. ஒரே ஏழு மாதத்தில் வாசிக்கிறாங்க, வித்தியாசமாக வாசிப்போம். முப்பது பத்து சொல்லியிருக்கிற அனைத்தும் உங்களுக்கு நிகழும். நீங்கள் ஆசீர்வாதங்களிலே இருந்து நன்மையை பெறுவீர்கள், சாபங்களிலே இருந்து தீமையை பெறுவீர்கள். உங்கள் தேவனாகிய யெகோவா உங்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புவார், பிறகு நீங்கள் இவற்றை பற்றி நினைப்பீர்கள். முப்பது பத்து I'm reading the wrong thing. ஆனால் நீ உனது தேவனாய யெகோவா சொன்னபடி செய்ய வேண்டும். நீ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். இந்த போதனைகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும். கட்டளைகள், கற்பனைகள், போதனை எல்லாமே தான் யாஹ்வா செய்து நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கேள்படிய வேணும். அப்பொழுது உனக்கு இந்த நன்மைகள் ஏற்படும். இன்று நான் உனக்கு கொடுக்கிற இந்த கட்டளைகள் கடினமானவை அல்ல, உங்களுக்கு தூரமாகதமாக இல்லை. பரலோகத்துக்கு சென்றங்களுக்காக அதை கொண்டு வருவது யார்? அப்பொழுது எங்கள் அதை கேட்க முடியும், அதன்படி நடக்கவும் முடியும் என்று சொல்லாதபடிக்கு பருவத்தில் உள்ளதுமல்ல. கடல் கடந்து போய் நாங்கள் கேட்கவும் செய்யவும் யார் கொண்டு வருவார்கள் என்று சொல்லாதபடிக்கு அது கடலுக்கு அங்காலையும் இல்லை. இந்த வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த வாழ்க்கை அவித அவர்களுக்கு யெஷுவா வருமுன் வாழ்க்கை எவ்விதத்திலே உள்ளுக்கு போய்கொண்டிருந்தது பார்த்தேன். வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தை I don't have words. தேவனுடைய வாழ்க்கை, யெகோவாவின் வாழ்க்கை, வாழ்க்கை லைஃப் இந்த வார்த்தைக்குள்ளாக அடைபட்டு இருக்கிறது. யோகனான் 5:26 ரெண்டு பேரும் வாழ்க்கை. மகன் தகப்பனிலே டேடியிலே, டேடி மகனுக்குள்ளே அந்த வாழ்க்கை இந்த வார்த்தைக்குள்ளாக அடைபட்டு இருக்கிறதே. உண்ட யோசனைகள் எல்லாம் எங்கேயோ பறக்குது. அவன் ஒவ்வொரு ஜனாதிபதியும் G20
G7க்கு போறான். நீ எல்லா நாடுகளுக்கு நீ தான் ஜனாதிபதி, அவ்வளவு தலைப்பாறு உனக்கு. இந்த ஜீரப்பும் யோசனை யோசனை பேர் யோசனை. உனக்கு எப்படி வாழ்க்கை வர்றது? உனக்கேன் பைபிள் ஏன் உடுத்து போக சபை மண்டபத்துக்கு போய் என்ன வந்த? பேய் எந்த தடையும் இல்லாமல் அவரது சாப்பாட்டை கொடுக்க இந்த நாக்களையே அனுமதிச்சிருக்கிறார். பசியா இருக்கிறோன் மண்டபத்துக்குள்ளே போ. அப்படியே என்ன வந்து சாப்பிட கடவன், வீட்டில இருந்து சாப்பிட, வழி திறந்து இருக்கிறது. ஒன்று மட்டுமே இல்லாது சபை கூடுதல் நேரத்தில் அண்டகாகமாயிருச்சாடைய கண்ணாங்கால விட்டு வந்திருக்கிறானா இல்லையா என்ன சட்ட போட்டிருக்கிறான். சகலத்தை முன்கூட்டி அறிந்த அறிவுந்த தேவன் எதை நிப்பாட்டு வேண்டும் எதை தொடர்ந்து போக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் அந்த நேரமே சொன்னார் தானே, சும்மா சும்மா வந்து கூறியல் என்ற கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் நிப்பாட்டுவன். உங்கள் ஆராதனைய பாடல்களை அதை இதை பலி செலுத்த நிப்பாட்டுவன். மாசித்து பாரே மாய பாடல் ஓசை சத்தங்களை நீ பாட்டுவேன். நான் யாகுவா, நான் மாறாதவர். அவர் மகனும் அதே மாதிரி தான், ரெண்டு பேர் சுவாபமும் உண்டு. The father is like the son, the son is like the father. ஏன் இந்த புள்ள கோபம் வந்தாங்க இப்படி போட்டு என்னண்டு? இதுக்காக ரெண்டு வயது தானே இந்த படி எனக்கு தலையை கொண்டு அடிக்குது சுவரில் கத்தது. இப்ப தானே மூன்று நாலு வயது. அவர் அப்படித்தான் பண்ற like father, like son. தமிழ்ல சொல்லுவாங்க, தாயை போல ஜீல நூலை போல என்ன தாயை போல ஜீல தாயை போல பிள்ள நூலை போல சீல. என்ன பாடுற புலிக்கு பிறகு புலியா? இவ்வளவு நான் சொன்னது டடி மனம் சேம். அவர் டடி, இவர் மயர். எப்படி வித்தியாசமான I'm waiting for the book to come out. Oh, I wish I had these things at least 10 years back. Daddy, my name is Igaran. Hello. நியாயத்தீர்ப்பின் பொறுப்பை அவர் என்னை கொடுத்தார். தம்மை கனம்பணுகிறது போல ஜனங்கள் மகனையும் கனம்பணு வேண்டும் என்று. இதெல்லாம் எங்கே இருக்க வேண்டும்? நாக்கள் வந்திருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்களை
மரண இருளில் கொண்டோடி வரப்போகிறார். எதனால்? சுனாமியினால். சுனாமி ரூஹ், சில பெயர்களுக்கு நான் ரூஹ் கண்டு சொல்ல நடிக்கிறேன். என்ன பிரதர், இப்ரு தெரியுமா பேக்கு? எமினே ஹீப்ருவா யூதர்களை வஞ்சிக்க பெய்கள் போய் படிக்கிறதா? இந்த ஹீப்ரு லாங்குவேஜ கொஞ்சம் படிப்போம். அவங்களை வஞ்சிக்கிறது ரூபா கண்டு சொன்னோன்னு கெட்டு நட்டிங்கிற பையன், புயல் காற்று அதை அசைந்து போகும் காற்று, சுவாசம் கடலை பிரிச்சது ஏதாவது ரூஹ். செகண்ட் அடிச்சு பிரிச்சிருக்கலாம், ஆனா அவங்களோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்ண பின்னால வந்துட்டு இரவும் இரவாக அடிச்சது ரூஹ். பதினாலு கொண்டு வந்த இந்த வார்த்தை உன்னருகில இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை யாருக்கு கிடையாது தெரியும்? மனம் திரும்பாதவர்கள். பேய் உறிஞ்சு இழுத்து கொண்டு போவான் மனதை, இருதயத்தை. மனம் தான் இருதயம். You can't have, how can you? மனம் மாறாமல் மனிதன் மாற முடியாது. அவரை போல சிந்திக்க வேண்டும். எங்கள் சிந்தனைகளை அவருடைய சிந்தனைகளோடு மாற்ற வேண்டும். That what you call மனம் திரும்புதல், as what you call repentance. Turn around. முன்பு இப்படி ஜீவித்தேன், அவருக்கு பின்னால போடுறேன். இங்கே உண்மை, தொண்டையில உண்மை, வாயிலே உண்மை, எல்லா இடத்திலும் உண்மை. ஏஷம் பாவை எனக்கு தெரியும் என்று சொல்லி கட்டளைகளுக்கு கீழ்படியாத ஒரு பையன், அவர்களுக்கு அந்த வார்த்தை கொடுப்பட்டது, அதுக்கு கீழ்படுகிற நேரம் அந்த வாழ்க்கை உள்ளே வந்தது. மிருகங்களின் இரத்தத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டார் யேசுவா. இல்லாத அந்த நேரத்தில் மற்றபடிக்கு
they were receiving life through the word. Angada paapam. ஆனமான ஒரு புத்தகம் ஒன்று இருக்க வேண்டாம், அதிலேயே வாங்கிச்சிடலாம். மாறி மாறி அங்கே இங்கே பார்க்க வேண்டி இருக்கு. என்னடால் அவன் சுருட்டி விட்டுருக்கிறான் பல இடங்களில். ஏழுமுகம் இப்பொழுது நான் 30:11 உபாகமம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அதிக கடினமான அல்ல. அதையும் சொல்லி காட்டுறார், எனக்கு விளங்கலையே. பண்டி சாப்பிடாத, பண்டி சாப்பிடாத, விளங்குது ஆனால் உள்ளுக்கு அழுக வருது. உங்களுக்கு கொடுக்கும் கட்டளை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அதிக கடினமானதும் அல்ல, அதுக்கு கீழ்படிய இயலாததும் அல்ல. அது வானத்தில் உயரத்தில் இருப்பதுமல்ல. ஆகவே வானத்துக்கேறி அதை யாரு கொண்டு வர, நாங்கள் அதுக்கு கீழ்படியும்படி, அதுக்கு வாசிக்கும்படி, அதை கேட்கும்படி ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் கீழ்படியும்படி. அதை எங்களுக்கு அறிவிப்பான் என்று நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை. அது கடலுக்கு அப்பாலும் இல்லை. ஆகவே யார் கடலை கடந்து அதை பெற்றுக்கொண்டு வருவார்கள் வார்த்தையை, அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி. திருப்பி திருப்பியுமே தானே கீழ்ப்படியும்படி. அந்த வார்த்தை உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உள்ள அருகிலே. வெளிப்படுத்துதல் எங்கு போதுன்னு பாருங்க. Who can switch off? இந்த வாழ்க்கையில இருந்தாங்க மனம் திரும்புதலினோடாக. Actually, a time I was checking about the sound. I wanted to make 2 boats, but then 1 boat with Yeshua seated with people, the other one the passenger cruise, the whole world is there. ரெண்டு வாழ்க்கை, ரெண்டு பயணம் எதில் இருக்கிறாய்? இந்த கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, சர்ச் என்றதை குப்பை கூடக்குள்ள கசக்கி போட வேணும். அதுதான் கெடுத்தது. சர்ச், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன், மெதடிஸ்ட், ஆங்கிலிகன், ஏஜி, சிபி, கெடுத்து போட்டது மனுஷன், வஞ்சிச்சு போட்டது. வாழ்க்கை எங்க இருக்குன்னு தெரியாது.
சில விதைகள் உடைச்சி தான் சாப்பிட வேண்டும் உள்ளுக்கு இருக்கிறது. ஈவன் நாங்கள் சும்மா முந்திரியமா இருப்போம், போய் கடையில் பண்ணலாம். ஆனால் அது அது அந்த விதைக்குள்ளாகி இருக்கிறது, சும்மா சாப்பிட இயலாது. அந்த இதாக திருப்பி போட்டு சாப்பினா அப்படி இருக்கும். அந்த விதைய வாயெல்லாம அமைஞ்சுவோம். சாப்பிட்றதுக்கு இதுவாக பல காரியங்கள் இருக்கு. செய்ய அது மாதிரி மற்ற எல்லாம் கஷாங்குடைய வெட்டி வழி பார்த்து போட்டோ வேறு அவிச்சிட்டோ உடைச்சி உள்ளுக்கு இருக்கிறத எடுக்காம சும்மா போட்டு சப்பிப்பியா? யாராவது அப்படி சப்பினா கோதோட சேர்ந்து நீ யோசிப்ப என்ன நடக்குது இல்லையா? இந்த பிள்ளைக்கு சரியா? இது உள்ளுக்கு தோண்ட வேண்டும். இதுல சாப்பிடுற சாப்பாடு எடுக்க இது வித இதுக்கு பின்னால போய் தாழ்மையாக அவர் உடைச்சு கொடுப்பார். உடைச்சு கொடுத்தார், வேண்டி வேண்டி சாப்பிட்டாங்க. அந்த ரெண்டு பேர் துக்கத்தோடு வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவை. வேத வாக்கியங்களை அறிந்திருந்தார்கள். விதை இருந்தது உள்ளுக்கு இருந்த பருப்பு சாப்பிடுறதுக்கு சரியான இயேசு அதை உடைத்து கொடுத்தார். That's all I know. அவர் உடைத்து கொடுத்ததும் அந்த வாழ்க்கை அந்த பருப்பு உள்ளே அவருடைய இருதயத்தை தொட்டது. சாப்பிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? எங்கள் இறுதியும் கொண்டு விட்டேன். எதை தொட்டார்கள்? அவர் பேசிய வார்த்தை, உள்ளகையிருந்த வாழ்க்கை பருப்பு. உலகத்திலே பலர் பைபிளை வாசிக்கிறார்கள், அதை ஈட்டிங் அந்த வார்த்தையில் இருக்கும் வாழ்க்கை அவர்களை தொடுகிறதா? ஓ, கண்ட்ரீஸ் would have been different now. தேசங்கள், பட்டணங்கள், இந்த வார்த்தை உங்கள் அருகிலும் உங்கள் வாயிலும் இருக்கும்படி, உங்கள் இருதயத்தில் இருக்கும்படி, அது அருகிலே இருக்கிறது. பாருங்கள், இன்று நான் வாழ்வையும் செல்வ செழிப்பையும் மரணத்தையும் அழிவையும் முன்வைக்கிறேன். வாழ்க்கை செல்வ செழிப்பு, மரணம் அழிவு. வாழ்க்கையை முன்னு வார்த்தை தானே கொடுத்தார். அதுவும் அவர்கள் கையிலே ஒரு ஆளுக்கும் இருக்கவில்லை. வாசிக்க வேண்டி இருந்தது. ஒரு பயிரமான இடத்திலே
அப்பங்க இருந்த பிரஸ் எப்படி எல்லாம் கிடைக்க, இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் போக வித் செல்போன் யூ கேன் ஜஸ்ட் பூம் டாடி என்ன பேசியிருக்காரு, டாடி என்ன சொன்னார், உட்டானே உனக்கு என் மாலையும் தோடும் சும்மா கேக்குற. நான் இப்ப சொல்ல காலத்தண்டு அதுக்குள்ள வாழ்க்கை இருக்கா, அது தொங்கி கொண்டிருக்கு கழுத்திலேயோ காதிலையோ மூக்கிலையோ. ஆனா கொஞ்சம் இருட்டுப்பட்டா நீ அதோட போற நேரத்தில் உனக்கு ஆபத்து. ஒரு பொம்பளை போலீஸ் மாலை போட்டு கொண்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்க ஒரு கள்ளன் கைய போட்டுட்டானே அவளோட கழுத்துல. அது ஒருவளை உயிரை கொண்டு போகலாம். இது வாழ்க்கை கொடுக்கிறது உயிர். I'm telling you the truth. Why are you? You're not taking the money anywhere. Come on, get it. Get the life inside you. வாழ்க்கை உள்ளே வரட்டு, மூத்து மரத்துக்கு தண்ணீரை வழியா பார்த்துக்கொள்ளும் இருதயத்தை, அது வளரட்டும் கனி கொடுக்கட்டும். என்னமோ தெரியாது, நாங்கள் மரங்கள் அங்கே இடம் இல்லாம சிலருக்கு இடங்களை களவெடுத்தபடியால் முன்னுக்கு வச்சிருக்கிறோம். அதை கூட பார்ப்பையா? அதுல இருந்து படிக்கலாமே, ஒன்று தேவையில்லை, இதையும் இது வளரவில்லை, இதையும் கண்டல சேர்த்து போச்சு. அந்த பார்க்க வாழ்க்கை வந்தது, முளை வந்தது, இடையில சேர்த்து போச்சு. ஒன் சேவ் ஆல்வேஸ் சேவ் ரபிஷ். ஒரு கால ரசிக்கப்பட்டேன், ரசிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி எப்படி அவர்கள் இருதயமாகிய நிலத்தை பார்க்கிறார்களோ காவலோடு, அவதான் அந்த அளவுக்கு வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கும், பரிபூர்ணம் அடையும். அதுக்கு தேவையானதுகள் எத்தனையோ காரியங்கள், தண்ணீர், பசலை, சூரிய வெளிச்சம் இல்லையா? வாழ்வையும் செல்வச் செழிப்பையும் மரணம் அழிவு எங்கே இருக்கு? கீழ்படியாமல் போன அழிவு. வாழ்க்கைக்கு பின்னாலே, வார்த்தைக்கு பின்னாலே நாளாந்தம் அழிவு. மல்லகாமன் சொல்லியிருக்கிறான், எல்லாம் கட்டளைகள் விதிகள் ஒழுங்குகள் எல்லாம் சில வேலை போயாச்சு. நீங்கள் போய் இந்த வாழ்க்கையின் வார்த்தைகளை வெளியரங்கமா போய் பேசுங்க. அப்போஸ்தலர் 5:20, வாழ்க்கையின் வார்த்தைகள் பஞ்சவர்ண கிளி மாதிரி இதை கலர் அடிச்சு நீ வைக்கலாம். வானவில் மாதிரி
வாழ்க்கை உள்ளே போகிறதா, வெளிச்சம் பெறுகிறதா, நானும் தான் கீழ்ப்படிவா, உண்மையிலே நடக்கிறாயா? அல்லது டிங்கானா மீனாட்சியா? உன்னில ஆதாமுக்கு பின்னால போய் உனும் அல்லது யாஷுவாவுக்கு பின்னால போகும். ரெண்டு பேரும் இல்லை, அவன் செத்து போனா யாஷுவா உயிரோட இருக்கிறான். ஆதாம் இஸ் இன் தி கிரேவ். Like everyone, like Abraham, Isaac, and Jacob, and Paul, and they're all waiting for resurrection. Nani uyirthezhuthalum vaazhkaiyum. The jeevanunda sol eppadi konde maati pottathu paathingala? உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும். வாழ்க்கை லாசருவில் உயிர்த்தெழுந்தான், யேசுவை பின்பற்றி உயிர்த்தெழுந்தது லாசரு. மாத்தையிலே கீழ்ப்படிந்திருந்தால் அவன் செத்து போனான். மறுபடியும் உயிர்த்தெழுதலில் அவன் அந்த குடும்பம் மாத்தா மேரி விலாசர அவர்கள் அவரை சந்திப்பார்கள் எருசலேமிலே ராஜ்யத்திலே. And the Bible says Yeshua loved them so much. இதை விட்டு இந்த பைபிள் அதர் ஒன் ஸ்கிரிப்சர். Now Jesus loved Martha and Mary and Lazarus. Did you stop there? Nippati konje yoji bataya. Paradalavi avar veedukku poyirkalam. Avargal yavali saapattu koopittirukalam. He loved them. யோனா 13:2 கூறுகிறது. அன்பாய் இருந்தார்கள், அவர்களை நேசித்தார். அதான் சரியான சொல்லாவுதம். எவரிடத்திலே அன்பாக இருந்தாரோ அவர் எவர்களை அவர் விரும்பி நேசித்தாரோ முடிவு பரியந்தம் அவர்கள் அன்பு அவர்களோட அன்பாக இருந்தார். யோகனான் 13:1 நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கான நேரம் என்பதை யேசுவா அறிந்திருந்தார். இது மீண்டும் மொழிபெயர்ப்பு. யேசுவா தன் டாடியினிடம் திரும்பி போவதற்கான காலம் இது. அதை அறிந்து அவருடைய மக்களின் மீது பெரிதான அன்பை எப்போதும் வைத்திருந்தார்.
not much. I don't know what this one says. ஏகதான் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு டேடியின் இடத்துக்கு போகும் நேரம் நெருங்கிவிட்டதை அறிந்திருந்தார். உலகத்திலே தமது தமக்கு உரியவர்களுக்கு அன்பை காட்டிய அவர் தனது அன்பை முழுமையுமே காட்டினார். He loved them to the very end. முடிவு பாருங்க. அதை கவனிச்ச நீங்களா? 5:20 அவர்கள் போய் என்ன சொல்ல வேண்டியிருந்தது? வாழ்க்கையின் வார்த்தை. அந்த வார்த்தை எது? The kingdom. They have nothing else to say. That's the good news. வாழ்க்கையின் வார்த்தை, the kingdom. Entering life is entering the kingdom. The issue is the king. பதினொன்று 18 பார்ப்போம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் வாழ்க்கைக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ரிபென்டன்ஸ் தட் லீட்ஸ் to life. வாழ்வுக்கு கொண்டு போறது எது? மனம் திரும்புதல். தன் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. எந்த வார்த்தை? ராஜ்யத்தின் வார்த்தை. Then life begins to enter. விதை விதைக்கிறாய், அது வளர ஆரம்பிக்கும். முடிவு பரியந்தம் அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறவனே வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவான், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். முடிவு பரியந்தம் இடையிலே வாழ்க்கையை இழக்கலாம். கொஞ்ச பேர் விட்டுப்பட்டு போனாங்க. யேசுவா said, you also want to go away. வாழ்க்கையின் வார்த்தைகளை நீர்தான் பேசுகிறேன். நான் கேட்க போறது இந்த காலங்களிலே வாழ்க்கையை கொடுக்கும் வார்த்தைகள் உலகங்கு பேசப்படுகிறதா? I'm talking about the Christian preachers and evangelists and போதகர்கள். சபை எனப்பட்ட கூட்டங்களிலே வாழ்க்கையின் வார்த்தை, no way. கள்ளர்களும் கொள்ளை கூட்டமுமாக மாறி இருக்கிறது. யேசுவை சவுக்கு எடுத்த மாதிரி
பொருளாக வாழ்க்கை. வாழ்க்கை குறித்து யாகுஷுவா முடிவுகளை இன்னும் பேசிக்கொண்டே தெரிந்தார். இந்த வார்த்தையை கேட்கப்படாமல் பேய்கள் உள்ளே இருந்து தடை பண்ணும். சூனிய பேய்கள் ட்ரிப் போடுற மாதிரி லைட் நிப்பாட்டி போடும், உள்ள போகப்படாமல் அதுக்கு யார் இடம் கொடுத்தது? அவர்களே தான். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொன்னது அதுக்குத்தான். மேசே 4:30 27 இடம் கொடுத்தால் அவன் மறைவாக இருந்து தடை பண்ணுவான். உங்களுக்கு வாழ்க்கையை ருசிக்காது. How can you? வெளிச்சம் ருசிக்காது உனக்கு கிடையாது. அவன் விட மாட்டான். அவன் உனக்கு பயம் இல்லை, உனக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு தான் பயம் இருந்தான். வலியுறுமாக விழுந்த வார்த்தையை புறக்கி விதையை புறக்கி கொண்டு போய் அதுக்கு பிறகு மற்ற ரெண்டு பகுதியினர் உலக பிரச்சனைகளை பொறிகளை ஏற்படுத்தி கவலை அது இது சிற்று பெங்கும் சித்தின்பம் மாத்தி தண்ணு எல்லாமே தடை பண்ற எதுக்கு? வார்த்தைய வார்த்தைக்குள்ள என்ன வாழ்க்கைய. மூன்று பகுதியினர் 75% கனி கொடுக்க இல்லை. ஏன்? அவர்களுக்குள்ளே வாழ்க்கை இல்லை. அப்படியானால் மரணம். உணர்வடைந்து கொள். ஏற்கனவே உட்கார்ந்து பல மணி நேரமாக கேட்ட வார்த்தைகளை நீ தப்பப்பட்டாய். ஒருவேளை மனம் திரும்பினால் இந்த நாட்களில் கொடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சாப்பாடை நீ மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு உன் பெருமையை விட்டு எடுத்துக்கொள்ளலாம். அந்த மூளை வளர ஆரம்பிக்கலாம். அந்த விதை வளர்ந்து 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 அப்படியே மரமாகி அது பூ வந்து காய் வந்து பழங்கள் கொடுக்குது. அதுதான் யேசுவை கொண்டு வந்த வாழ்க்கை. ஒரு மரம் ஒரு விதை எத்தனை பழங்கள், பழங்களுக்குள்ளாக எத்தனை விதைகள். மல்டிப்ளிகேஷன் அவரது ராஜ்யத்தின் பெருக்கம் கூட்டல் அல்ல, பெருக்கம். முடிவில்லை. Well, our time is up. I hope you got something
You want to search for life? It's over here. I wish every one of you have in the Nakalwa in the cell phone, in and out, you can download some different Vithyasa Moli paper. Adi Indan Neeramuntati Pakala. Morning, afternoon, night, middle of the night. Pay Padavan. உனக்கு நித்திரி கொடுக்காம வச்ச நீ தொடுத்து தட்டி பார்த்துருவாய். அதுக்கு தெரியும் உண்டு நித்திரி கொடுப்பிட்டான் ரெண்டு வைப்பம் இது ஒரு கனவு வந்து நீ உடனே இதை எடுத்து தாண்டி பார்த்து அவனுக்கு அது பிடியாது. ரகசியம் வழியாக இருக்குது. சுவஜீவியமும் வாழ்க்கையும் அவரது வார்த்தைக்குள்ளாக அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Okay, you receive the blessings. Yavreka Yavashmarika Yahir Yahuapanavilika Vivaneka Isa Yahuapanavilika Vazamika Shalom Yahuangli Asavit Ungli Kapara Yahuangli மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாய் இருப்பார்கள். தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். பேரு ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். அதிலே உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு என்று அறிகிறீர்கள். Is that true? Yeah. அதுவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்ன சொல்கிறார்? You believe that? என்ன தேர்றாய்? அதுதான் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. யோகனான் 5:39 Life is in the word. அதை சாப்பிட்டு குடிக்க வேண்டும். தாழ்மையிலும் உண்மையிலும் இறக்கத்திலும் இருந்து வார்த்தையை ஆராய்ந்த படியுங்கள். நான் சொன்ன மாதிரி no use of keeping the money in the bank. If you can eat even in the middle of the night, நடு ராத்திரி கூட சாப்பிடக்கூடிய வகை இந்த டெக்னாலஜி
இதெப்போ வந்தது? ஒரு 15 வருஷத்துக்கு மேல வந்ததா? நோ. செல்போன் எப்ப பார்த்தது? அதுவும் குட்டி குட்டி போன் தான் வச்சிருந்தார்கள். Like this. But make use of it. அதை நான் சொல்றேன். காலத்தையும் வந்திருக்கிற டெக்னாலஜியையும் உபயோகிங்கள். உண்மை நெருப்பு சமைக்க பாவிக்கப்பார்கள். நெருப்பு ஒரு ஆளை கொளுத்தலாம். ஒரு மனுஷன் இலங்கையிலே நேற்றுக்கு முந்தினர் கேள்விப்பட்டேன், சரியா சொன்ன நினைக்கிறேன். அவன் பஞ்சாலியின் ரெண்டு பிள்ளைகளும் தாய் தகப்பனும் வீட்டுக்குள்ளே இருந்து அன்று பர்த்டே என்ன கொண்டாடினான். இவன் வழியால போய் லாம்பண்ணை ஆதி இதெல்லாம் தகப்பன் புருஷன் வேண்டி வீட்டையே கொளுத்தி போட்டான். முழு பெரிஞ்சாதி, தாய் தகப்பன் பஞ்சாதி ரெண்டு பிள்ளைகள். யார் கொண்டது? அநேகமா அந்த பறச்சி 47 பறச்சி வேசி சூனியக்காரே யாரை பயன்படுத்தினது? புருஷனே. எப்ப வந்து போந்தது எனக்கு தெரியாது. ஒருவேளை அதையே தொழுது கொள்ளலாம். அந்த வேசியம் யாருக்கானது? நெருப்பு நல்லதுக்கு உபயோகிக்கலாம், கெட்டதுக்கு. நான் பாருங்க முழு குடும்பம் சரி. அதே மாதிரி இது எவ்வளவு திறமையான காரியங்கள். வாங்க get to Hebrew and learn. ஆனால் என்ன செய்யறது? இதை வேறு பக்கத்தாலே போய் வாலிபர்களுக்கு உபயோகித்து சத்தியான பயங்கர கேட்டுக்குள்ளாகலாம். அவர்கள் பார்க்கறது ஜூம் ஜூம் என்று போட்டு படிப்பு ஜூம் இல்லையாம். எத்தனை பேருக்கு கண்ட்ரோல் இருக்கு? ஓகே, சோ தட்ஸ் வாட் ஐ செட். இல்லாட்டின்னு கேளுங்க எனக்கு எதுக்காக தேவை. எனக்கு அவருக்கு தெரியும் கொடுப்பார் கட்டாயம். எத்தனையோ கிச்சன்ல சாப்பாடு செய்யற கருவிகளை வண்டி வச்சிருக்கிறோம் இல்லையா? ப்ரெஷர் குக்கர், மின்சிங் மிஷின், மின்சாதாது, இது எத்தனையோ இதுகள். இதையும் வண்டி சாப்பாடு சாப்பிட வேண்டும். So till we see you tomorrow, God bless you. Shalom.